Hi beauties, welcome you all to my YouTube channel, Jessie Dusky Girl. இன்னைக்கு நான் வந்து Mamaearth onion hair serum பத்தின ஒரு ரிவ்யூ தான் சொல்ல போறேன். இந்த ப்ராடக்ட் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த்ஸா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து லிவோன் ஹேர் சீரம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது வந்து ஒரு ஆயிலி மாதிரி இருந்துச்சு, இது வந்து ஒரு லோஷன் மாதிரி இருந்தது. ஸோ இது பார்த்தப்போ எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு, சரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா ஃபார் ஸ்ட்ராங் அண்ட் ஃபிஸ் ஃப்ரீ ஹேர்னு கொடுத்ததுனால நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வாங்கினேன். இதில் வந்து பயோட்டின் அண்ட் ஆனியன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ராடக்டோட பேக்கேஜிங் வந்து நல்ல திக் பிளாஸ்டிக், பட் இதோட கேப் வந்து இங்கே வந்து ரெண்டு கேப் கொடுத்துருக்காங்க. உள்ளாடி ஒரு கேப் கொடுத்துருக்காங்க, வெளியேயுமே ஒரு கேப் கொடுத்துருக்காங்க. அவுட்டர் பிளாஸ்டிக் வந்து அவ்வளோவா திக்கு இல்லை, பட் இது வந்து உள்ளாடி ஒன்று கொடுத்துருக்கறனால ப்ராடக்ட் வந்து நமக்கு ஸ்பில் ஆகாது. இந்த ப்ராடக்டோட நெட் வெயிட் பார்த்தீங்கன்னா 100 ml. 100 ml ஆஃப் த ப்ராடக்ட் வந்து 299 rupees. அண்ட் இதோடைய செல்ஃப் லைஃப் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ். அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம www.mamaearth.inல வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் பற்றி சொல்ல போனால், இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு பேரபின் ஃப்ரீ அண்ட் சிலிக்கன் ஃப்ரீ ப்ராடக்ட், டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் ப்ராடக்ட், அண்ட் இது எல்லா ஹேர் டைப்ஸுக்குமே சூட் ஆகும். க்ரூவல்ட்டி ஃப்ரீ, வீகன், வீகன்றனால தான் இங்கே வந்து இந்த சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. இட்ஸ் அ வீகன் ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் வந்து மேட் இன் இந்தியா. ஆல்சோ இவங்க வந்து என்ன பிளாஸ்டிக் ஃப்ரீ, அதாவது அவங்க யூஸ் பண்ணுற ப்ராடக்டை விட அவங்க ரீசைக்கிள் பண்ணுற ப்ராடக்ட் தான் அதிகம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு ஆனியன் சீட்ஸ் அண்ட் பயோட்டின் இருக்கனால ஹேருக்கு வந்து நல்லாவே வந்து ஸ்ட்ரென்த் கொடுக்குது. அண்ட் இதை எப்படி அப்ளை பண்ணணும்னா, நார்மலாக நம்ம வந்து சீரம் அப்ளை பண்ணுற மாதிரி தான், டேம்ப் ஹேரில் தான் அப்ளை பண்ணணும். ஸோ இதோடைய டெக்ஸ்சர் அண்ட் அதோடைய அரோமா நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இது ஒரு கேப்பு, நெக்ஸ்ட் வந்து இந்த கேப் ரிமூவ் பண்ணணும். அண்ட் இதுதான் வந்து ப்ராடக்ட் எடுக்கிறது. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ராடக்ட் வந்து வரும் நமக்கு. இதுதான் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஜெல் டைப்பில் இருக்கும் இந்த ப்ராடக்ட்டு. இதோடைய அரோமா பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணும்போதுமே உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ஃப்ராக்ரன்ஸ் கிடையாது, ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு ஃப்ராக்ரன்ஸ் தான் ஹேரில் வந்து, மைல்டாக தான் நமக்கு இருக்குது. அண்ட் இது வந்து நம்ம டேம்ப் ஹேரில் அப்ளை பண்ணும்போது ஹேர் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் ஃபிஸ் ஃப்ரீயாகவும் நமக்கு ஃபீல் ஆகுது. ஆல்சோ இது டேங்கில் ஏதாவது சிக்கு இருக்குல்ல, அந்த சிக்கு கூட நமக்கு இது கம்மி பண்ணுது, ரொம்பவே நல்லா இருக்குது. ஹேரில் நம்ம எப்படி அப்ளை பண்ணணும்னா, நம்ம வந்து இந்த ஹேண்ட்ஸில் இந்த ஹேண்ட்ஸில் நம்ம வந்து ஊற்றிட்டு நல்லா வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்முடைய ஹேரில் வந்து நம்ம அப்ளை பண்ணணும். ஹேர் நம்ம அப்ளை பண்ணும்போது பாட்டம் ஆஃப் த ஹேரில் மட்டும்தான் அப்ளை பண்ணும், ஸ்கால்பில் மெயினாக அப்ளை பண்ணக்கூடாது. பட் அந்த லிவோன் ஹேர் சீரம் வந்து நான் அப்ளை பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஹேர் ஃபால் இருந்துச்சு, பட் இந்த பர்டிகுலர் மமாஎர்த்தோட இந்த ப்ராடக்ட் நான் அப்ளை பண்ணும்போது எனக்கு வந்து ஹேர் ஃபால் இல்லை. அண்டு லிவோன் வந்து சம்டைம்ஸ் நம்மளுக்கு ஸ்கால்பில் பட்டுச்சுன்னா அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும், பட் இது வந்து நம்ம ஸ்கால்பில் படும்போது நமக்கு எந்த ப்ராப்ளமும் வரல. எனக்கு ஹேர் ஃபால் எதுவுமே இல்லை, பட் ஹேர் வந்து திக்காக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இதை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வெளியே போகும்போது நம்ம ஹேர் வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சர்டு அண்ட் நரிஷ்டாக இருந்த மாதிரியும் ஸ்ட்ராங்காக இருந்த மாதிரியும் ஃபீல் ஆகுது. ஸோ இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச ப்ராடக்ட்டு, நான் கண்டிப்பாக இது ரீபர்ச்சேஸ் பண்ணுவேன். லிவோன் வந்து நான் கண்டிப்பாக ரீபர்ச்சேஸ் பண்ண மாட்டேன், பட் நல்ல ப்ராடக்ட் தான், நான் தப்பாக சொல்லலை. பட் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ட்ரைனஸாக இருக்கிறவங்க அது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு நார்மலாக ஒரு ட்ரைனஸ் இருக்குது, நமக்கு ஃப்ரிஸ் ஃப்ரீ இருக்குது, அண்ட் ஹேர் வந்து ரொம்பவே தின்னாக இருக்குன்னா நம்ம இது யூஸ் பண்ணோன்னா நமக்கு ஹேர் வந்து கொஞ்சம் திக்காகவும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் நமக்கு இது காட்டுது. ஸோ எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அந்த ஹேர் வந்து நமக்கு நரிஷ்ட் அண்ட் மாய்ஸ்சரைஸ்டாக இருக்குது, ஃப்ரிஸ் ஃப்ரீயாக இருக்குது, ஹேரில் வந்து எந்த பிரேக்கேஜும் வரல, ஹேர் வந்து சாஃப்டாக எனக்கு தெரியுது, ஹேர் வந்து ஷைனியாக இருக்குது, ஹேர் வந்து எனக்கு ஸ்ட்ராங் இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் வந்து ஆஃப்டர் பாத் என்னுடைய டேம்ப் ஹேரில் நான் இதை அப்ளை பண்ணிப்பேன். அண்ட் ஹோல் டே என்னுடைய ஹேர் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ப்ராடக்ட் தான். ஸோ இதோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5 out of 5 தாங்க நான் கொடுப்பேன். ஏன்னா இதில் வந்து வேறு எந்த எனக்கு எந்த சைட் எஃபெக்ட்டும் தெரில, மெயினாக வந்து எனக்கு ஹேர் ஃபால் இல்லை, அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண சீரம் வந்து எனக்கு லைட்டாக ஹேர் ஃபால் ஆச்சுது. ஸோ நான் பயந்துட்டேன், பட் இது வந்து எனக்கு ஹேர் ஃபால் எதுவுமே கொடுக்கலை.
அதனால நான் வந்து இதுக்கு 5 out of 5 கொடுக்குறேன். நம்ம ஹேரில் யூஸ் பண்ணும்போது மெயினாக வந்து ஹேர் ஃபால் ஆகக்கூடாது இல்லையா. ஸோ இந்த ப்ராடக்ட் நமக்கு அந்த வகையில் நமக்கு சப்போர்ட் பண்ணுது. பட் இவங்க ஸ்கேல்ப்ல யூஸ் பண்ணக்கூடாது தான், பட் சப்போஸ் அதுவா பட்டாலும் அது வந்து பிரச்சனை இல்லை. நமக்கு நார்மலாகவே வந்து ஹேர் ஃபால் எதுவுமே எனக்கு ஏற்படலை, பர்டிகுலராக எனக்கு வந்து எந்த ஹேர் ஃபாலும் இல்லை. ஸோ இந்த சீரமோட டெக்ஸ்சரும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, இந்த சீரமோட ஃப்ராக்ரன்ஸும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து இன்க்ரீடியன்ட் பார்ட் பற்றி நான் சொல்லணும். ஸோ உங்களுக்கு தெரியுதான் தெரில, இந்த இன்க்ரீடியன்ட் பார்ட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஆனியன் சீட் எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஆனியன் சீட் எக்ஸ்ட்ராக்ட் தான் நம்மளுடைய ஹேரை வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் வச்சுக்கிறதுக்கும் ஷைனியாக வச்சுக்கிறதுக்கும் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து ஃபீனால். ஃபீனால் வந்து டி ஃபீனால், அதாவது அது வந்து விட்டமின் B5 ரிச் திங் வந்து. அது வந்து என்ன செய்யணும், நம்ம ஹேரை வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் கொடுக்குது, ஹேர் வந்து கூலாக வச்சுக்குது, ஹேர் வந்து நம்ம கோம் பண்ணும்போது நல்ல ஒரு ஸ்மூத்னஸ் கொடுக்கும் இல்லையா, அதுக்குமே வந்து இது யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பயோட்டின். பயோட்டின் எதுக்குன்னா, இட் இஸ் அ ரிச் இன் விட்டமின் பி. ஸோ பயோட்டின் இட்ஸ் ரிச் இன் விட்டமின் பி, அதனால் இது வந்து நம்முடைய ஹேரை வந்து நமக்கு திக்காக காட்டுறதுக்கு இந்த பயோட்டின் யூஸ் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஆலிவ் ஆயில். ஆலிவ் ஆயில் வந்து நம்மளுடைய ஹேரை வந்து நரிஷ் பண்ணும், ஆல்சோ மாய்ஸ்சரைஸ் பண்ணும். ஸோ இந்த பர்பஸ்க்காக தான் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நமக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. இதோடைய எல்லா விதமான இதுலையும் எனக்கு வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே இவங்க கொடுக்கல. ரொம்ப 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 சூப்பர்பான ஒரு ப்ராடக்ட். ஆல்ரெடி நான் லிவான்ஸ் ஹேர் சீரம் பற்றி நான் ரிவ்யூ போட்டிருக்கேன், நான் அதை வந்து இதில் லிங்க் பண்ணுறேன். ஆல்சோ இது நான் மம்மாஎர்த்தில் நான் வாங்கினேன், அண்ட் ஃப்ளிப்கார்ட் அமேசான் இந்த எல்லா விதமான சைஸ்லேயுமே நமக்கு இருக்குது. ஸோ அங்கே வாங்கிக்கலாம், இல்லை நான் ஸ்மிட்டரில் ட்ரையல் பேக் கூட கொடுக்குறாங்க. ஸோ அதை கூட நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வாங்கலாம். இந்த ப்ராடக்ட்டில் நீங்கள் கண்டிப்பாக இந்த அமௌண்ட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இது ஒரு அஃபோர்டபுள் ப்ராடக்ட், இது ஒரு சூப்பரான ப்ராடக்ட், எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட். உங்களுடைய சொந்த முயற்சியில் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணணும். ஏன்னா எனக்கு எதுவும் ஆகலை, பட் எல்லாருக்குமே இது ஆகாதுன்னு நான் சொல்ல முடியாது. அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல் ஜெஸ்ஸி டஸ்கி கேர்ள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸ்டே சேஃப் அட் ஹோம், வியர் மாஸ்க் வெல் யூ கோ அவுட். டாடா, பை பாய், சி யூ, டேக் கேர்.